நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் முதல் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது ஏப்ரல் 19ஆம் தேதி. இந்நிலையில் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இந்த தேர்தல் ஏற்பாடு குறித்து நம்மிடம் பேசியிருக்கிறார். சார், முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே தமிழ்நாடுக்கு எலெக்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப கால அவகாசம் குறைவாக இருக்குது, அவசர கதியில் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சிருக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வைக்கிறதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன், நம்ம ஏதாவது பரிந்துரை கொடுத்துருக்குறோமா ஈஸியாக நம்ம ஒப்பீனியன் கேட்கும் போது? நம்ம அந்த மாதிரி பரிந்துரை பண்ணி கொடுக்கறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நம்ம ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறது, எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ இருக்கிறது, அது மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் தான் கொடுப்போம். எலெக்ஷன் கமிஷன் தான் ஆல் இண்டியா பர்ஸ்பெக்டிவ் ஒரு வச்சுட்டு எலெக்ஷன் வைப்பாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நிறைய ஸ்டேட்க்கு வச்சுருவாங்க. ஸோ அது எலெக்ஷன் கமிஷன் என்ன இது டிசிஷன் எடுத்துருக்காங்களோ, அது எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒரு இந்தியா ஒரு ஃபுல் இதில் ஹோலிஸ்டிக் ஒரு வியூ எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ எம்சிசி அமலுக்கு வந்துருச்சு தேர்தல் நடத்த விதிமுறைகள், என்ன மாதிரியான இதெல்லாம் அரசியல் கட்சிகள் பின்பற்றக்கூடாது, கவர்மெண்ட் இதெல்லாம் பின்பற்றக்கூடாது சார்? நீங்கள் அப்படி சொன்னால் இது ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது. முக்கியமாக நம்ம பார்த்தா மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு நம்ம கொடுக்கணும். அதனால அரசாங்கத்துக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, கேண்டிடேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது, கவர்மெண்ட்க்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இது மூணு ப்ராட் கேட்டகரி நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலில் போனால் நிறைய ஆகும். சார், பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விளம்பங்கூடு சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டும் நடக்கிறதா இருக்கு. அதில் முன்னாடி வச்சுன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன், திருக்கோவிலருக்கும் அதில் அறிவிச்சிருந்தாங்க, அதில் என்ன சார் இப்போ ஒரு தொகுதி தான் நடக்குதா? இல்லை, வெறும் வில்லுவான் கூட தான். அது அனெக்ஷரில் நீங்கள் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு, வெறும் வில்லுவான் கூட தான். எனக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சிசி சார் சொல்லும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் நோட் இப்போ ரிவைஸ் பண்ணியும் அதை கொடுத்துருக்கேன் சார். இவிஎம் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட்டாக இருக்குமா? அதே மாதிரி இந்த மணி டிரான்ஸ்ஃபர் டிஜிட்டலாக இந்த முறையெல்லாம் வந்து வாக்காளர் கொடுக்கலாம் திட்டமிட்டுருக்காங்களாம் ஒரு வருது, அதெல்லாம் எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறோம் சார்? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இவிஎம் நம்ம எல்லா தயார் நிலையில இருக்கிறது. ஸோ நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த கான்ஸ்டிச்சுவன்ஸில் நாங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம எலெக்ஷன் கமிஷனில் அந்த ஒரு சில ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டிஸ்கஷன் பண்ணிட்டு எப்படி அதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ண முடியும் அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதனால் அது பார்த்துட்டு எனி அன்டியூ மூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ஏதோ இருந்தால் அது நோட்டீஸ்க்கு வந்தால் நம்ம அதில் ஆக்ஷன் எடுப்போம். நேம் சேர்க்கறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, 10 டேஸ் பிஃபோர் ஆஃப் லாஸ்ட் நாமினேஷன். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வரைக்கும் நாமினேஷன் 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. பட் நீங்க இப்ப பார்த்தா இது வரைக்கும் நிறைய பேர் நம்ம 9-12 வரைக்கும் தான் நாங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் இது இருந்தது அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு 9-12. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஷன் அப்டேஷன் பண்ணி 500,000 மேலே இப்போ கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர் நம்ம இப்போ வாக்காளர் பட்டியலில் கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இப்போ 10 டேஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குமோ அது வந்துச்சுன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். 25 கம்பெனிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தமிழ்நாட்டில் வந்து துணை ராணுவ படை பாதுகாப்பில் இருக்காங்க. இப்போ எக்ஸிஸ்டிங்காக இன்னும் கூடுதலாக கேட்போமா, இப்போ எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி டீம்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னாக்க, அனௌன்ஸ்மெண்ட் ஆன உடனேயே அதை நம்ம டிப்யூட் பண்ணணும். அதனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்னைக்கு உடனடியாக அந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, போட்டிருக்காங்க. துணை ராணுவ படையை பார்த்து ஓகே சார், அவங்க 25 வந்திருக்கிறாங்க, அதுக்கு மேலேயும் நம்ம இப்போ வருவாங்க. நம்ம 200 கம்பெனி கேட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ கொடுப்பான் பார்த்துட்டு நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். லாஸ்ட் கொஸ்டின், இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டோம், ஆல் டிஓஸோட நம்ம இப்போ ஏதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமா? இப்போ அடுத்த ஓவரால் தமிழ்நாடு முழுக்க என்ன ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்போம். நம்ம திங்கக்கிழமை ஒரு பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிளானிங் வச்சிருக்கோம். தேங்க்யூ.